கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் மத்தையு ஐந்து இரண்டு மேத்யூ ஃபைவ் டூ அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் அதாவது இங்கே மலைப்பிரசங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இங்கே தான் ஒரு அருமையான போதகத்தை இங்கே ஆண்டவர் வந்து உபதேசிக்கிறார் அதாவது நீங்க வந்து சரித்திரத்தில் பாத்தீங்கன்னா இதை காட்டிலும் ஒரு அற்புதமான பிரசங்கம் யாராலும் பண்ணது இல்லை இனிமேல் பண்ண போறதும் கிடையாது அப்படி ஒரு அருமையான பிரசங்கம் இந்த நம்ம பார்க்க போகிற இந்த பிரசங்கம் இந்த உபதேசத்தை அவர் போதிக்க தொடங்கிறார் நான் அந்த வாசிக்க போகிற கொஞ்சம் வசனங்களில் வந்து தமிழில் வந்து உபதேசம் போதனை என்று ரெண்டு வேறு வேறு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஆங்கில வேதாகம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே டாட்டுன்னு தான் இருக்கும் அதாவது டீச்சிங் அவர் வந்து எடுத்து வரி வரியாக அழகாக சொல்லி கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு எப்படி வந்து ஒரு வாத்தியார் வந்து பள்ளிக்கூடத்தில் பா பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லி கொடுப்பாரோ அதே மாதிரி கர்த்தராயி இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைகளை அவருக்கு போதித்ததை நம்ம பார்க்க முடியுது அவர்களுக்கு உபதேசம் உபதே உபதேசிக்கிறது இல்லை போதிக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் மத்திய ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் பாருங்கள் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் ஏன்னா அவருடைய டீச்சிங் அந்த மாதிரி இருந்துச்சு மார்க்கு பத்தாவது அதிகாரம் முதலாவது வசனம் அவர் அவ்விடம் விட்டெழுந்து யோர்தானுக்கு அக்கறையுள்ள தேசத்தின் வழியாய் யூதேயாவின் எல்லைகளில் வந்தார் ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள் அவர் தம்முடைய வழக்கத்தின் படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார் அவங்களுக்கு டீச் பண்ணுறாரு பிரசங்கம் பண்ணலை சந்தை வழிகளில் தான் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு ஆனால் தேவாலயத்தின சரி அவர்கிட்ட வருகிற மக்களுக்கு அவர் போதிக்கக்கூடியவராய் ஒரு ஆய் இருக்கிறத பார்க்குறோம் மார்க் பனிரெண்டு முப்பத்தி ஐந்து இயேசு தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுகையில் என்ன தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுகையில் யோவான் எட்டாவது யாரம் ரெண்டாவது வசனம் மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள் அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு அவர் உபதேசம் பண்ணினார் அப்போ என்னென்னா இந்த பிரதானமாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் என்பது அவர் வந்து இரண்டு விதமான ஊழியம் செய்யறதா தான் பார்க்குறோம் ஒன்று வந்து அவர் தேவாலயமாக இருக்கட்டும் இல்லை தன்னிட்ட வரக்கூடிய மக்கள் திரளான ஜனங்கள் இல்லை தன்னுடைய சீஷர்கள் வரும்போது அவர்களுக்கு டீச்சிங் பண்ணுறார் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறார் ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுப்பது போல சொல்லிக் கொடுக்கிறார் ஆனால் வெளியே சந்தை வெளிகளில் போகும்போது அவர் அங்கே என்ன பண்ணுறாரு அவர்களுக்கு போதிக்கிறார் என்ன பிரசங்கம் பண்ணுகிறார் அப்போ என்ன போதனை உபதேசம் என்று சொல்லக்கூடிய இரண்டு பதங்களும் எதை காட்டுகிறது கர்த்தராயி இயேசு கிருஷ்ணனுடைய டீச்சிங் மினிஸ்ட்ரியை காட்டுகிறது அதுலேயும் இந்த இந்த டீச்சிங் இந்த மத்திய ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் சரித்திரத்தில் அவ்வளவு வல்லமை வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு போதனை இந்த மாதிரி போதனை இதற்கு முன்பும் சரி பின்பும் சரி யாராலே செய்ய முடியாத ஒரு போதனையை செய்திருக்கிறார் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க நம்ம இன்னைக்கு சபைகள்ல பூரா ஒரு கெட்ட காரியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி மாறி போயிடுச்சு ஏன்னா எல்லாமே ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்தவங்களுக்கு ரட்சிப்புனா என்னங்கிறதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே ஒழிய அவர்களை தேவனுடைய வார்த்தையில் போதித்து அவர்களை ஒரு தகுதியுள்ள ஊழியக்காரர்களாய் மாற்றுவதில்லை ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்ட பின்பு அவர்கள் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு உபதேசித்து அவர்கள் அதை போதி அந்த போதனையில் வளர்ந்து இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் அல்லவா ஆனால் மாறாக என்ன நடக்கிறது அவர்களுக்கு மறுபடியும் நீ ஏசு கிறிஸ்து மேலே வை நீ இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வை அவங்க தான் ஏசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வச்சுட்டு வந்துட்டாங்களே இன்றைக்கு அநேக தங்களை சுவிசேஷ ஊழியம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்கிற சுவிசேஷகர் நிறைய பேர் இந்த மாதிரி சுவிசேஷ ஊழியம் பண்ணுறோங்கிறாங்க ஆனால் நீங்கள் பாருங்கள் அவங்கெல்லாம் எங்கே போய் பிரசங்கம் பண்ணுறாங்க சபைக்குள்ளே போய் பிரசங்கம் பண்ணுறாங்க சபைக்குள்ளே வந்து சரி பிரசங்கம் பண்ணுறீங்க சபைக்குள்ளே வந்து போதிக்கணும் அது பண்ணாமல் பிரசங்கம் பண்ணுறீங்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து எப்படி பிரசங்கம் பண்ணணுன்னா சொல்லி கொடுக்கலாமே எப்படி சுவிசேஷம் ஊழியம் செய்கிறதுனா சொல்லி கொடுக்கலாமே அதை விட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் அடிப்படை சுவிசேஷத்தையே சொல்லி கொண்டு இருந்தால் எப்போ தான் அவங்க மாறுவாங்க அதனால தான் நம்ம சபையில் எப்போவுமே போதிக்கிறதை பார்க்குறோம் ஏன்னா கத்தராயி இயேசு கிறிஸ்து தேவாலயங்கள்லையும் சரி தன்னை விசுவாசித்த மக்களுக்கு போதித்தார் அவர் வந்து தேவனுடைய வார்த்தையை எடுத்து அவர்களுக்கு ஒரு ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுப்பது போல சொல்லிக் கொடுத்தார் அதே முயற்சியில் தான் நாங்கள் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து இப்போ உங்களுக்கு போதித்து கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு உபதேசிக்கிறோம் நீங்களும் ஒரு மாணவர் போல இதை கற்றுக்கொண்டு நீங்கள் கத்தராயி இயேசு கிறிஸ்துவை இன்னும் மென்மேலும் அறிந்து கொண்டு அவருக்கென்று வாழக்கூடிய மக்களாய் உங்களை தகுதியுள்ள மக்களாய் மாற்ற வேண்டும் செய்வோமா மகா கிருபியை இறக்கமும் இருந்த எங்கள் அன்பின் தாவப்பனே இதோ ஆலயங்களிலும் தேவாலயங்களிலும் ஆண்டவரே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து உபதேசிக்கிறவர்களாய் வரி வரியாய் எடுத்து விளக்கி மக்களை தேவனுடைய வார்த்தையில் எடுத்து கட்டுகிறவர்களாய் செய்யக்கூடிய ஊழியத்தை எல்லா ஊழியர்களும் செய்ய நாங்கள் அவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் மீட்பெறும் நட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மண்ணால் சந்திப்போம்